நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ரொம்பவே பிரேக்கிங் நியூஸ், ரொம்பவே சுட சுட கிடைச்ச நியூஸ். இன்னைக்கு ஈவினிங், அதாவது மதியத்துல ஒரு 1 ஹவருக்குள்ள இது ரொம்பவே பெரிய ஒரு பெரிய நியூஸ் ஆயிப்போச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னா, இளைய தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் தான். அது என்ன கட்சி அப்படின்னா, வந்து அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கறது தான் அந்த கட்சி பார்ட்டியோட நேமு. அந்த பார்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகுது அப்படிங்கன்னு ட்விட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்வீட் வந்து ஒரு ஃபேக்கா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, அடுத்தது எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அவங்க வந்து அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது ஆல் இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து அவங்க கொடுத்த அந்த அப்ளிகேஷன் போட்டோ முதற்கொண்டு எல்லாமே வந்து ட்விட்டர்ல வர ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல படப்படப்படப்படப்படப்படன்னு எல்லா நியூஸ்ல, எல்லா ஃபேஸ்புக் பேஜ், எல்லா, அதாவது சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் வந்து இந்த நியூஸ் தான் பரவிட்டு இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா, ஒரு கட்சி ஒரு 5 வருஷத்துல பண்ற பெரிய ட்விஸ்ட இது ஒரே 1 மணி நேரத்துல பண்ணி முடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு பெரிய நியூஸ வச்சே, அதாவது இப்ப நடந்த பரபரப்பு வச்சே, தளபதி விஜய் மாதிரி இருக்கிற ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு ஒரே நாள்ல, அதுவும் 1 ஹவர்ல தெரிஞ்சு போச்சு. இதுல என்ன மேட்ரு அப்படின்னா, தளபதி விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. சோ விஜய் என்ன பண்ணிருக்காரு, இந்த கட்சி ஆரம்பிச்சது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு ரிஜிஸ்டர் பண்ணது வந்து அவங்க அவரோட தந்தை சந்திரசேகர், அவரு தான் வந்து இவர் பேர்ல வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அப்படி விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து அவருக்கே தெரியாதான், சோசியல் மீடியா மூலியம்தான் அவருக்கே தெரியுமா. சோ அவரு இது மூலியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது தனிப்பட்ட முறையில எங்க அப்பாவா ஆரம்பிச்ச கட்சி. சோ இது இதுல வந்து என்னோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எனக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், என்ன பிடிச்சவங்களா இருக்கட்டும், யாருமே வந்து என் பேரை சொல்லியோ இல்ல என் போட்டோவை சொல்லியோ யாருமே வந்து எங்க அப்பாவோட கட்சியில சேராதீங்க அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற சைட்ல ஸ்கிரீன்ல வந்துகிட்டு இருக்கோம். சோ அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் பேர்ல நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், சோ இதுக்கும் என்னோட மகன் விஜய்க்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு அவரு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள அந்த மீடியாக்காரங்க வந்து எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுட்டாங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம, நம்ம சீஃப் மினிஸ்டர் கிட்டயே போயிட்டு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாராமே, அதை பத்தினா உங்களை கருத்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பயும் சொல்றதுதான், இந்தியாவில யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அவரு ஆரம்பிச்சா ஆரம்பிக்கட்டும், நாங்க அதுக்கு எதுன்னு சொல்லல. சோ அவரு அது அவங்களோட இஷ்டம் கட்சி ஆரம்பிக்கிறது, சோ ஆரம்பிச்சா ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. இப்ப போயிட்டு இருக்கிற நியூஸ் ரொம்ப பரபரப்பான நியூஸ் இதுதான். திரும்பவும் சொல்றேன், விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட பெயர், விஜயோட பெயர், தளபதி விஜயோட பெயரையோ இல்ல அவரோட போட்டோவையோ இல்ல அந்த மக்கள் இயக்கத்தோட பெயரையோ யூஸ் பண்ணி யாராவது ஏதாவது பண்ணினா கண்டிப்பா அவங்க மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு லெட்டரே கொடுத்திருக்காரு. சோ இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு அவரோட அப்பாவும் சொல்லிட்டாரு சந்திரசேகரும், தளபதி விஜய் நம்ம தளபதியும் சொல்லியிருக்காரு. சோ கொஞ்ச நேரத்துல வந்து தளபதி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்க, தளபதி வந்துட்டாரு, தளபதி வந்துட்டாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவரு வரல அப்படிங்கறத வந்து ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாரு மீடியா முன்னாடி. சோ யாரும் வந்து தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பரப்பாதீங்க, அது வந்து அவருடைய அப்பாவோட கட்சி, அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ அர்ஜென்டா ரெடி பண்ணேன். சோ இது மாதிரி அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் செட் பண்ணி வச்சுங்க, அப்பதான் நம்ம போடுற எல்லா அப்டேட் நியூஸும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க மிஸ் பண்ணாம என்னோட வீடியோ பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன், பாய்.